ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறை முடியை கருமையாக்கக்கூடிய ஹேர் டை ஆயில் தான். எப்படி வீட்டிலே கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரலாக ரெடி பண்ணலாம், அதுவும் அதை பல நாள் வச்சு யூஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கிற நிறை முடியை எப்படி கருப்பாக்கலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடியே வீடியோ பார்க்குற நியூ மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் வர நோட்டிஃபிகேஷனில் ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த ஹேர் டே ஆயில் 100% உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆயில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் வச்சு இந்த ஆயிலை ரெடி பண்ண போகிறோம். எல்லா ஐட்டம்ஸே ஈஸியாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கரஞ்சீரகம் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது கலவுஞ்சி சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹேர் டேக்கு இந்த கரஞ்சீரகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதுவும் நம்ம ஹேருக்கு நேச்சுரலாக பிளாக் கலராக கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் ஹென்னா பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். மருதாணி பவுடர். மருதாணி இலையை பறித்து நிழல்லையே உலர்த்தி நீங்கள் அதையும் நல்ல நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நேச்சுரலாகவே யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் நல்ல எஃபெக்டிவாகவே இருக்கும். நான் கடையில் வாங்கின ஹென்னா பவுடர் தான் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் ஹென்னா பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஆம்லா பவுடர். நீங்கள் நெல்லிக்காயையும் நிழல்லையே காய வச்சு வீட்லேயே பவுடர் பண்ணி அந்த பவுடர் கூட இந்த டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹேர் டையை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான பவுடர் இண்டிகோ பவுடர், நில அவுரி பவுடர். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நல்ல தரமானதாக கலப்படம் இல்லாததாக பார்த்து வாங்கிக்கணும். இந்த இண்டிகோ பவுடரும் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கடுக்காய் பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கடுக்காய் பவுடர் தான் அந்த பிளாக் கலரை நம்ம ஹேரில் நல்லா ஒட்ட வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால கடுக்காய் பவுடரும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன எல்லா பவுடரும் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். இதுவே ஒரு 1 மந்த் நம்ம வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் சொன்ன எல்லா பவுடருமே நல்லா ஒரிஜினலாக நேச்சுரலாக பார்த்து கலப்படம் இல்லாததாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரிஜினலாக கலப்படம் இல்லாததாக பவுடர் வாங்கினீங்க மட்டும்தான் நல்ல 100% ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். அதனால கலப்படம் இல்லாததாக பார்த்து எல்லா பவுடரும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு இரும்பு சட்டி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த ப்ராசஸை இரும்பு சட்டியில் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால இரும்பு சட்டியை யூஸ் பண்ணுங்கள். இரும்பு கடாய் நல்ல சூடானதும் எடுத்து வச்சுருந்த கரிஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல கருப்பாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். சீரகம் நல்லா பொரிஞ்சு வெடிக்கிற அளவு நல்லா வறுக்கணும். இதை நல்லா வறுத்து கருப்பு ஆனதும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறினதும் இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருந்த பவுடர் எல்லாத்தையும் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் பவுடர், ஹென்னா பவுடர், மருதாணி பவுடர், அவுரி இலை பவுடர், கடுக்காய் பவுடர் எல்லாத்துலேயுமே 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். இதையும் நல்ல பிளாக் கலராக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இது நல்ல பிளாக் கலராக வறுத்து எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஹேர் டை நல்ல கருப்பாக ஆகும். நம்ம ஹேரில் நல்ல கருப்பான கலர் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம போட்ட பவுடர் எல்லாத்தையும் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பவுடரையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச பவுடர் எல்லாத்தையுமே ஆயிலில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஆயில் ஆல்ரெடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். முடி வளர்ச்சியை அதிகமாக தூண்டக்கூடிய இந்த ஆயில், முடி வளர்ச்சி, முடி உதிர்வு எது இருந்தாலும், உங்கள் முடியில் ஸ்ப்ளிட்டன்ஸ் எது இருந்தாலும் இந்த ஆயிலை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்திருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும். அந்த ஆயிலோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆயிலோட தான் நான் இந்த ஹேர் டை பவுடரை மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ஆயில் இல்லைனா சாதாரணமாக தேங்காய் நெல்லை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வறுத்த கருஞ்சீரகத்தை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நல்ல வறுத்த எல்லா பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த 2 டேபிள்ஸ்பூன் பவுடரில் 1 டேபிள்ஸ்பூன் பவுடர் நம்ம வறுத்து சேர்த்துக்கிட்டோம். மீதி எல்லாமே அப்படியே ராவாக சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் நில அவுரி பவுடர் சேர்த்துக்கலாம். ஆம்லா பவுடர் சேர்த்துக்கோங்க. ஹென்னா பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூடயே கடுக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க.
நீங்கள் சேர்க்கக்கூடிய எல்லா பவுடரும் நல்லா நம்ம வறுத்து எடுத்து வச்ச பவுடர் நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எடுத்து வச்சுருந்த ஆயிலோடையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு ஆயில் இருக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆயிலை நம்ம டபுள் பாயில் மெத்தடில் சூடு பண்ண போகிறோம். எண்ணெயை நேரடியாக நீங்கள் அடுப்பில் காமிச்சிங்கன்னா உங்கள் முடி நொறுங்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் டபுள் பாயில் மெத்தடில் இந்த மாதிரி இந்த ஆயிலை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரம் நல்லா தண்ணி கொதித்ததும் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ண ஆயில் அதுக்கு மேலே வச்சு ஆயில் நல்லா சூடு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த மெத்தடில் டபுள் பாயில் மெத்தடில் ஆயிலை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஆயிலில் அந்த சூடுலாம் இறங்கி நம்ம போட்ட பவுடரோட எசன்ஸ் எல்லாமே இறங்குற அளவு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடு இறங்கி அதோடய எசன்ஸ்லாம் இறங்கினதுக்கப்புறம் இந்த ஆயிலை நல்லா ஆற விட்டுருங்க. இந்த ஆயில் ஒன் டே ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. அப்போ தான் அதோடய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கும். நான் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த ஆயிலை ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போவே இவ்வளோ பிளாக்காக இருக்குதுன்னு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வச்சிங்கன்னா தான் அதோடய எசன்ஸ்லாம் இறங்கி நமக்கு நல்ல ஒரு டீப்பான பிளாக் கலர் கிடைக்கும். அதனால் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம ஊற வச்ச ஆயிலை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி ஊற்றி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ண ஆயிலில் அதோட அசடெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுறாதீங்க. இதை கூட நீங்கள் ஒரு ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் பேக்காக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டு விட்டிங்கன்னா உங்கள் ஹேர் நல்லாவே பிளாக்காக இருக்கும். இதையும் கூட ஒரு ஹேர் பேக்காக நீங்கள் உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண ஆயில் ஆயிலே எவ்வளோ பிளாக்காக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது உங்கள் ஹேரில் தடவிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பிளாக் கலர் உங்கள் ஹேருக்கு கிடைக்கும். நான் கையில் எடுக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குன்னு. இந்த ஆயில் ஹேரை பிளாக் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக்கும், ஸ்ட்ரென்தன் ஆக்கும். உங்கள் ஹேரில் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தாலும் அதையும் முழுமையாக சரி பண்ணிடும். நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ஹேருக்கு நல்ல வலுவை தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஹேர் நல்லா வளர வைக்கக்கூடியது. உங்களுக்கு எங்கெல்லாம் ஹேர் இல்லாமல் இருக்குதோ இந்த ஆயிலை தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்கேயும் ஹேர் நல்லா வளரும். இந்த பிளாக் ஹேர் ஆயிலை உங்கள் ஹேரில் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் நரமுடி இருக்கோ அந்த நரமுடி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி முற்றிலுமாக ஒரு கருமையான முடி கிடைக்கும். நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு வரதுனால உங்கள் ஹேர் கலர் சேஞ்ச் ஆகி நம்ம வளரக்கூடிய முடியும் உங்களுக்கு பிளாக்காகவே வளர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தரக்கூடிய இந்த நேச்சுரலான ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்ட கெமிக்கலான ஹேர் டையெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாமல் இதே மாதிரி நேச்சுரலாகவே நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்கள் உடம்புக்கும் கெடுதல் இல்லை, நம்மளே வீட்டில் ரெடி பண்ணுறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஹேர் முற்றிலுமாக பிளாக் கலரில் ஆயிரும். உங்களுக்கு இளம் நிறையா இருந்தாலும் முதுமை நிறையா இருந்தாலும் இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நரமுடி இருக்கிறவங்க எல்லாமே இந்த ஹேர் ஆயிலை வீட்டிலே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர் ஆயிலை செஞ்சு பார்த்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ஆயில் தொடர்ந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஹேரில் நல்ல சேஞ்சஸ் தெரியும். கண்டிப்பாக இதை செஞ்சு வச்சுட்டு தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. இதே மாதிரி மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க.